அன்பார்ந்த ஆசை டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேயர் பெருமக்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழ் மொழியிலே வாராது வந்த மாமணி போல் இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் களஞ்சியம். அதிலே புகுந்து நமக்கு தேவையானவற்றை எடுத்து பயன்படுத்தினால் எப்போதும் நமக்கு நன்மைதான். ஆனால் கொஞ்சம் முயற்சி தேவை. இப்படி ஒருவர் திருக்குறளை வந்து எடுத்து சொல்லும் பொழுது கொஞ்சம் கேட்டாலே போதும். வள்ளுவர் சொல்வார், கேள்வி செல்வம் என்று சொல்வார். அந்த செல்வத்தை உங்கள் இல்லம் நாடி கொண்டு வந்து தரும்போது கொஞ்சம் பெற்றுக்கொள்ளுங்களேன். சரி, இந்த தொடரிலே இன்றைக்கு கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்திலே 6வது திருக்குறளை நாம் சிந்திக்கப் போகிறோம். கடவுள் வாழ்த்து என்பது உங்களுக்கு தெரியும், திருக்குறளினுடைய முதல் அதிகாரம். நம்முடைய மரபு எந்த நூலை தொடங்கினாலும் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவது. உலகு உலகம் என்ற சொல் ஒரு பரந்துபட்டது. அந்த உலகை பற்றி சிந்திப்பது என்பதே ஒரு உற்சாகமான செய்தி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்தவுடனே முதல் குறளிலேயே உலகு என்ற ஒரு சொல்லை பெய்திருக்கிறார் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்படி உலகு என்ற ஒரு சொல்லை முதல் பாட்டிலே வைப்பது என்பது கூட நம்முடைய தமிழ் மொழியிலே ஒரு மரபாக இருந்திருக்கிறது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சேக்கிழார் பெருமான் தொடங்குவார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என்று கம்பன் தன்னுடைய காப்பியத்தை தொடங்குவான். இது உலகளாவிய சிந்தனை தமிழருடையது என்பதற்கு இவையெல்லாம் சான்றாக நிற்கின்றன. நேயர்களே, இந்த கடவுள் வாழ்த்திலே 6வது குறள் இப்பொழுது நாம் பார்ப்போம். பொறிவாயில் 5வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதுதான் திருக்குறள். இப்போ பொருளை பார்ப்போமா? பாருங்க, நமக்கு நம்முடைய வீட்டிலே வாயில் இருக்கிறதல்லவா, நுழைவாயில், நிலக்கதவு. அது வழியாகவே நாம் இல்லத்திற்கு உள்ளே செல்கிறோம், வெளியே போகிறோம். எல்லாருடைய வீட்டிலும் வாயில் இருக்கிறது. இந்த உடம்பு என்ற வீட்டிற்கு வாயில் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. இருக்கின்றன என்று சொல்ல வேண்டேனா ஒரு வாயில் ரெண்டு வாயில் கிடையாது, 5 வாயில்கள் மனித உடம்புக்கு அணி சேர்க்கின்றன. அவற்றை நாம் பொறிகள் என்று சொல்லுகிறோம். 5 பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5ம் 5 பொறிகள். 5 புலன்கள் என்பது என்ன? அந்த பொறிகள் வாயிலாக உணர்வன. இப்போ மெய், உற்று அறிவது. வாய், சுவைத்து உண்பது. கண், பார்த்தல். இப்படி ஒவ்வொரு பொறிக்கும் ஒரு ஒரு செயல்பாடு இருக்கிறதல்லவா, அது 5 புலன். இங்கே என்ன சொல்லுகிறார் திருவள்ளுவர்? இந்த 5 புலன்களையும் அவிக்க வேண்டுங்கிறார். அது என்ன அவித்தல்? அம்மா இட்லி அவிச்சு கொடுக்குறாங்கள்ல, பயிர் அவிச்சு கொடுக்குறாங்கள்ல, கடலக்காய் அவிச்சு கொடுக்குறாங்கள்ல, அவித்தல் என்று சொன்னால் என்ன பொருள்? பக்குவப்படுத்தல் என்று பொருள். இப்போ அரிசி மாவும் உளுந்து மாவையும் அப்படியே சாப்பிட முடியும். அதை இட்லியாக அவித்தால் அருமையாக சாப்பிடலாம். அவித்தல் என்ன? பக்குவப்படுத்தல்.
பச்சை கடலக்காயத்துங்கிறத விட அதை வெவிச்சு சாப்பிட்றது அவிச்சு சாப்பிட்றது சிறப்பு. அவித்தல் என்றால் பக்குவப்படுத்துதல். இங்கே ஒரு நுட்பம் பார்த்தீர்களா, இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இருக்கின்றனவே ஐந்து பொறிகள், அவற்றை ஒரு சாதாரண மனிதன் அடக்க முடியாது, முற்றிலும் அதை புறக்கணிக்க முடியாது. ஆனால் பக்குவப்படுத்தலாம், எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும், எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், எதை கேட்க வேண்டுமோ அதை மட்டும்தான் கேட்க வேண்டும், எவற்றை உண்ண வேண்டுமோ அவற்றை மட்டும்தான் பார்த்து பார்த்து உண்ண வேண்டும். எனவே நம்முடைய புலன்களை பக்குவப்படுத்த வேண்டும், இது முதல் நிலை. அடுத்தது ஒழுக்க நெறியிலே நிற்க வேண்டும். பொய்தீர் ஒழுக்கம் என்று சொல்கிறார். அது என்ன ஒழுக்கத்திலே பொய்தீர் ஒழுக்கம்? சில சமயத்தில் இதுதான் எங்கள் ஊரில் வழக்கம் என்று சொல்வார்கள், ஆனால் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. என்னையா அவங்க ஊர் வழக்கம், ஏதாவது கல்யாணம் காட்சின்னா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மது அருந்துவோம், அது எங்களுடைய ஒழுக்கம் வழக்கம் பழக்கம் என்று சொல்வார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் தான் இங்கே ஒரு சொல்லை முன்னாலே போடுகிறார், பொய்தீர் ஒழுக்கம். ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அதில் குற்றம் இருக்கக்கூடாது, பழி இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, அதனையா ஒழுக்கம். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு அந்த ஒழுக்க வழியிலே ஒருவர் வாழ்ந்தால் நீண்ட நாள் இந்த மண்ணுலகிலே வாழலாம், நிம்மதியாக வாழலாம், நோய் நொடியின்றி வாழலாம். இப்படித்தான் இந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நாம் ரொம்ப ஆன்மீகத்திற்கு உள்ளே சென்று ஐந்து புலன்களையும் அடக்கி ஆன்மீக நெறியிலே நின்றால்தான் நமக்கு மோட்சம் கிட்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு உள்ளார்ந்த குரலை சொல்வதை விட, இன்றைக்கு இந்த குரலால் என்ன நன்மை? சுருக்கமாக சொல்கிறேன், ஐந்து புலன்களையும் பக்குவப்படுத்தி நல்ல ஒழுக்க நெறியிலே வாழ்ந்தால் நாம் இந்த நில உலகிலே மன மகிழ்ச்சியோடு நீண்ட காலம் வாழலாம். என்ன நேயர்களே, சரியான பொருள் தானே? நல்லது, நாளையும் சந்திப்போம், இன்னொரு திருக்குறளை சிந்திப்போம். வணக்கம்.